வணக்கம். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் இந்த ஞானசேகரனாராக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து தொழிலாளி வர்க்கத்துக்காக வர கஷ்டப்படுற இந்த புதுச்சேரியில் உள்ள வருமானம் இல்லாமல் ஏற்கனவே கொரோனாவால் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற எல்லா தொழிலாளிகளுடைய சிரமங்களையும் உணர்ந்திருக்கிற ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தன்ற முறையில் வருமானம் இல்லை, அதனால் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றத ரொம்ப உணர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய கஷ்டத்தை பற்றி கொஞ்சமும் எல்லும் இதாக இஞ்சி அளவு அதை இஞ்சி தளவு கூட கவலைப்படாத ஒரு நாலஞ்சு பேரோடைய தலைமையில் ஒரு க்ளீன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த மாநில அரசு வந்து தவறான வழிமுறைகளை பண்ணிகிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக நாராயணசாமி அவர்கள் அப்புறம் சுகாதார அமைச்சர் மல்லாடி அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன நோக்கம் அப்படின்னா மொத்தமாக வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், அதுதான் அவங்க ஆழ்மனசு உள்ளுணர்வுகளை இது பண்ணும். என்ன தான் நீங்கள் முகத்தில் வேஷம் கட்டினாலும் சிலரை சில நாள் ஏமாத்தலாம், பலரை பல நாள் ஏமாத்தலாம், அது உள்ளே இருக்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிடும். படிக்கிறது எங்கள் அப்பா சொல்லுவார், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில்னு அந்த கதை இந்த நாராயணசாமி கதையும் இந்த மல்லாடி கதை. ஏன்னா கும்பலை கூட்டக்கூடாதுன்னு ஒரு பக்கம் அறிக்கையும், இவரே போய் மாதா கோயிலில் கொடியேற்றத்துக்கு 150 பேர் கூப்பிட்டு பரப்புவார், பள்ளிவாசலுக்கு பர்மிஷன் கொடுத்து பரப்புவார், பள்ளிவாசலுக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசுவோம், பாரதிய ஜனதா நீங்கள் அந்த பரிசோதனை பண்ணல, சட்டமன்றத்தை கூட்டுவார் பரப்புவார், ஆனால் வெளியில் பேசுகிறதெல்லாம் ராமாயணம். அப்படி மக்களை தடுக்கிறேன் மக்களை காக்கிறேன் தினந்தோறும் வந்து வானிலை அறிக்கை சொல்கிற மாதிரி கொரோனா அறிவிப்பாளராகவே செய்கிறாரு. மாநில முதலமைச்சர் பொறுப்பை வந்து தட்டி கழிப்பதும் அதன் மற்றவங்க மக்கள் அதை பற்றி எதுவும் பேசாத அளவுக்கு பீதிய கலப்பும் பூரா இந்தியாவில் நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க. ரஷ்யா மருந்து வந்துருச்சு, இந்தியன் கொலாபரேஷனில் பண்ண போகிறாங்க, கொரோனா என்பது ஒரு சரியாக போகிற ஒரு வியாதி, உடலில் எதிர்ப்பு சக்தி இருந்தால் அது ஏவா தானாக இயற்கையாக சரியாகுது, இன்றைக்கி 75% மக்கள் வந்து ரெக்கவரி ஆகி வராங்க, இதையெல்லாம் சொல்லணும் ஒரு மாநில முதலமைச்சரும் மாநில மருத்துவத்துறை அமைச்சரும். இங்கே என்னென்னா பீதி பூச்சி பூச்சி பூச்சி, ஆனால் மக்களை சந்தித்து ஒரு நல்ல காரியம் இல்லை. பேப்பரில் கழுவி கழுவி ஊற்றுறாங்க, அதை நான் திருப்பி பேசின விஷயங்கள் வேணாம், யாருக்குமே நிறைவாக இல்லை, பணம் கொடுக்குறது இல்லை, அதாவது அவன் வீட்டுக்கு அனுப்புறது ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் வந்து 24 மணி நேரத்தில் பரிசோதனை கிடைக்குதுங்க, பரிசோதனை 24 மணி நேரத்தில் கிடைக்குது. இங்கே திரு பாலன் என்ஆர் காங்கிரஸில் அவருக்கு பரிசோதனை பண்ணுறதே லேட்டாக இருந்தாலும் முன்னாடியே கூட தடுத்துருக்கலாமேன்றாங்க. இன்னும் விசேஷமான மருந்தெல்லாம் அந்த நேரத்தில் இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த கொரோனாவால் இந்த ஊரை வந்து அதிகப்படியான நோயாளியை உருவாக்கி அதன் மூலிமா இருக்கிற 6 மாதம் இந்த ஆட்சியாளர்கள் மக்களுடைய கவனத்தை திருப்பிட்டு மஞ்சா குளிச்சுட்டு கடைசி நாள் வரைக்கும் எழுந்துட்டு போகணுன்றாங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சிக்கின்னு மனசில் நிறுத்துங்க, உங்களுக்கான அதிகாரம் எப்போ வரும்? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சேர்ந்தேன் சட்டம்னு சொல்கிறாங்கள, இப்போ நாம் வைக்கிறதான் சட்டம்னு நம்ம போடக்கூடிய அரசியல் எதை யார் ஆதரிச்சா நல்லதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிங்க, நான் உங்களுக்கு விட்டுறேன். சரி, இப்போ நம்ம ரோடேர்மில் விஷயங்கள் பேசுவோம். ரோடேர்மில் வந்து உங்களுக்கு தெரியாதுல, 1985 இந்த பிரச்சனை நடக்குது. இதே நாராயணசாமி அவர்கள் அப்பையிலேருந்து மத்திய அமைச்சராக இருக்கிறார். ஒரு பாரத பிரதமருடைய அலுவலகம்னா அது சாதாரண விஷயம், இட் இஸ் ஈக்குவலன் டு டெப்டி பிரைம் மினிஸ்டர், இவ்வளோ செல்வாக்கில் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாநில முதலமைச்சர் இன்னமும் ரோடேர்மில் பிரச்சனையை கையாள்றாங்க. இப்போ அவருடைய கைப்பிள்ளை யாரையும் ஒருத்தரை விட்டு கோர்ட்டில் போய் அதுக்கு சில வேலைகள் பார்க்க சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அங்கே நான் அந்த வழியாக கடக்கும்போது ஒரு பேனர் ஒன்று பார்க்குறேன். இன்றைக்கி போனீங்கன்னா பார்க்கலாம், இதுக்கு மேலே வேணால் போலீஸ்காரன் விட்டு நாராயணசாமி எடுத்துருவார். உண்மையான தொழிலாளிகள் ஒரு பேனர் வச்சுக்கிறாங்க, அப்போல்லாம் எங்கே போனேன் இப்போல்லாம் எங்கே போனேன் அப்படி ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறாங்க. அதில் ஒரு பாயிண்ட் ரொம்ப என்ன வந்து ஏற்கனவே அரசு புரட்சியில் கேள்விப்பட்டது, இன்றைக்கி ஒரு தொழிலாளியே சொல்கிறாங்கும்போது அது நேரடியாக வலிச்சுது. என்னென்னா மிஷினரியெல்லாம் குஜிரி கடையில் லாரியில் லோடு லோடாக ஏற்றி எடுத்து போய் விற்றாங்களே, அப்போல்லாம் எங்கே போனீங்கன்ற மாதிரி இந்த ஆட்சியாளர் கேள்வி கேட்குறாங்க. எங்கே போனார் மிஸ்டர் நாராயணசாமி? பொதுமக்களை நான் கேட்குறேன், சிந்திச்சு பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் உள்ள கம்பெனி நடக்கலன்னு மூணுது ஒரு பக்கம், மூணு கம்பெனியில் பழைய ஜாமான அது நீங்கள் நினைக்கிற மாதிரி 100 ரூபாய்க்கு போகிறது 200 ரூபாய்க்கு போகிறது இல்லை. ஐயோ கடவுளே, இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறது இந்த அரசியல்வாதிகள் தான். அப்புறம் யார்கிட்ட போய் கேட்பாங்க பாவம் அந்த தொழிலாளிகள் சொல்லுங்கள், யார்கிட்ட கேட்பாங்க? நான் ஒரு பாரதி சுதேஷ் மில்லோடைய தொழிலாளியோடைய பையன், எங்கள் அண்ணன் வந்து எலக்ட்ரிஷியனாக அதே மில்லில் இருந்தார். எனக்கு தெரியும் 10ஆம் தேதி வேணால் அந்த ஒரு சம்பளம் மொத்தமாக அந்த அடையாளத்தை நீங்கள் கெடுத்து குட்டிசுவராக்கிட்டு இப்போ நாராயணசாமியுடைய கைப்பிள்ளைகள் நான் தான் சொல்கிறேன், புதுச்சேரியில் அரசியல் கட்சி கிடையாது, புதுச்சேரியில் அரசியல் கட்சி கிடையாது, அது உறுதியாக நம்புங்க. இங்கே என்ன அரசியல்னால் கட்சிக்கு 2 பேர் கூடி ஒரு 40 பேர் அதிகாரியோட சேர்த்து டையப்போ ராத்திரியானால் கட்டிங்க பகலானால் செட்டிங்க. யோ என்னைக்கு போய் கூடி ஆனால் அவங்க ஒரு அரசியல் கட்சியோடு வருவாங்க. இதை நீங்கள் ஜனங்க புரிஞ்சிங்க, யாரையும் நம்ம திருத்த முடியாது, ஜனங்க புரிஞ்சுன்னு விலகிடுங்கன்ற யாருக்கு நம்ம வாக்களிக்கணும்னு தெரிஞ்சுங்க. அப்போ இங்கே யாரும் வந்து மக்கள் நலன் கருதுறதுக்கு ஆள் இல்லை, அதுவும் இதை மாநில அளவுன்னு சொல்ல முடியாது, யூனியன் பிரதேசம். இது யூனியன் பிரதேசத்தை மாநிலன்றான் நம்ம ஊரில், பாண்டிச்சேரியை புதுச்சேரியை வந்து பாண்டிச்சேரின்றான், டெசர்ட்டில் புதுச்சேரி, இங்கே எதாவது மாறிச்சா? அதை பற்றிலாம் ஒரு அடிப்படை விஷயங்களை திருத்தறதுக்குலாம் இங்கே ஆள் இல்லை. ஊழலுக்கு அவுத்து போட்டுன்னு ஆடுது ஊழல். சரி, இப்போது இந்த மாதிரி இப்போ ரோடேர்மில் மட்டும் இதுமாரி மட்டும் இல்லை, இப்போ வந்து பிஆர்டிசியில் சம்பளம் இல்லை, நகராட்சியில் சம்பளம் இல்லை, பேசிக்கில் சம்பளம் இல்லை, இதில் இல்லை, கேவிக்கையில் இல்லை, அப்படி நிறைய இல்லைன்னு இவ்வளோ பேருக்கு சம்பளமே போடாமல் கொஞ்சமும் அதை பற்றி ஒரு மன வருத்தமோ ஒரு அதாவது என்ன சொல்கிறது
கொஞ்சமும் அதை பற்றி ஈகரக்கணும். அப்படியே நம்ம மட்டும் வெள்ளையும் சொல்லியுமா கிளம்பி போனோம் போனோம். இன்றைக்கி கவர்மெண்ட்டில் எவ்வளோ ஆட்டையை போட முடியுமோ அதை போடணும், எடுத்து போய் இருப்பு கட்டணும், யார் பேர்லையாவது ஒரு சொத்தை வாங்கணும், ஏதாவது பிளாக் மணி ஆக்கணும், அப்படியே திருப்பியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒன்றும் தெரியாமல் கையை வீசின்னு வரணும். ஆனால் இந்த ஜனங்க படுற கஷ்டத்தை உண்மையான ஆட்சியாளர்கள் இதை பற்றி கவலைப்படலைன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் திருப்பியும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அரசு ஊழியர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஆட்சியாளர்கள்கிட்ட நேர்மையான அரசியல்வாதிகள் நான் கேட்குறேன், ஏன்னா வாங்கி தொண்ட அரசு அதிகாரி இருப்பாங்க, அவங்க அரசியல்வாதிகிட்ட ஜாலரை அடிச்சுட்டு நடிச்சுட்டு போயிடுவாங்க, அது வந்து 105% எக்ஸம்ஷன் வில் நெவர் பிகம் எக்ஸாம்பிள், அதை விட்டுருங்க. ஆனால் 95% நேர்மையானவர்கள் உங்களை நான் கேட்டுக்கொண்டுறேன். எந்த பக்கமும் நீங்கள் இது ஒரு தேசம் அவங்க ஒரு தேசம்லாம் இவங்க காட்டுவாங்க அப்படிலாங்கள, அரசு இந்திரம் என்பது தனியாக இருக்கணும். எல்லா ஜாதி மதத்திற்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு செயல்படுறது தான் அரசு ஊழியரோட வேலை. ஆனால் இதே கவர்னர்மா வந்து ஏன் இதை செய்யலை, மக்களோட உயிர் இப்படி பாதிக்கப்படுதுன்னு கொஞ்சம் கடுமையாக கேட்டாங்கன்னு கடற்கடன்னு அவுத்து போட்டு ஆடுற மாதிரி, ஆ எல்லோரும் கருப்பு பேஜ் கொடுத்தவங்க ஊழியர்கள்லாம் இதான் சார், எல்லோரும் எமோஷன் ட்ரிகர் பண்ணுறது, கலைப்பு விட்டீங்க யார் மல்லாடி உடனே கருப்பு பேஜ் கொடுத்துறது, ஒரு அரசு ஊழியர்கள்னா நாராயணசாமி கவர்னர் அப்படியே அப்படியே உயிரை விட்டுருவாங்க. ஏன்னா அரசு ஊழியர்கள் ஏன்னா பயங்கரமான ஆளுகள் இந்த அரசியல் ஊழியர்கள், இந்த ரெண்டு தங்க கட்டியும் செல்வம்னு ஒரு எம்எல்ஏ மன்னடிப்பட்டு எம்எல்ஏ வந்து காட்டேரி கோப்பத்தில் ஒரு அதிகாரிக்கிட்ட வந்து கையை வாங்குறாரு. ஆக்சுவலி அது எமோஷனல் வந்து பொதுமக்கள் சர்வீஸ் வரும்போது எமோஷனல் கண்ட்ரோல் ஆகணும், அவர் இளைய வயது அவர் இன்னும் கற்றுக்கணும். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அவர் தான் கற்றுக்கணும் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணணும். மக்கள் சேவை கொண்டான்றக்காக அடிக்கிறது உதைக்கிறதுலாம் போயிட முடியாது. இப்போ அடி வாங்குற மாதிரி நினச்ச ஒரு பையன், அந்த அதிகாரியுடைய பையன் வந்து ஒரு 18 வயசு பையன், அவன் ஜிம்முக்கெல்லாம் போகிறான், ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறான். இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஜிம்மில் செய்யும்போது அவங்ககிட்ட ஒரு 4 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுறானுங்க, ஏன்னா உங்கள் அப்போ நான் உங்கள் எம்எல்ஏ கை நீட்டு வந்தான், இப்போ அந்த பசங்க 5-6 பேர் கூட எம்எல்ஏ தனியாக, எல்லோரும் நான் போவோம் தனியாக, முதலமைச்சர் தனியாக தான் போகணும், ஆமாம் எல்லோரும் ஒரு ஒரு நேரத்தில் தனியாக போகணும், அப்போ அவர் வந்து எம்எல்ஏ மடக்கிறதா, இதை ஃபிசிக்கலாக ஒருத்தர் பண்ணிக்கிறதா, ஏன்டா எங்கள் அப்பனை அசிங்கப்படுத்தணும்னு கேட்குற மாதிரி ஆகிடும். இது வந்து திரு ரங்கசாமி அவர்களும் எதிர்கால சந்ததியினருக்கும் சரியாக சொல்லிக் கொடுக்கணும், இது தப்பு, அதிகாரியை கை நீட்டுவது தப்பு. நான் என்ன சொல்கிறேன், அது சரி எது தப்புன்றது ரெண்டு பேரும் பின்னாடி ஆய்வு பண்ணும். ஆனால் இந்த அதிகாரிக்கு அசிங்கப்பட்டத ஏன் இந்த முதலமைச்சரும் இந்த மல்லாடியும் இதை பற்றி ஒன்றுமே வாய் திறக்கலை, இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்க மாட்டீங்களா? அதனால் அரசு ஊழியர்கள் தெரிஞ்சிங்க, இந்த 4G கும்பல்ட்டு எப்படி கம்பெனி, ஏன் 4G கும்பல்னா ஒரு மாநில முதலமைச்சரே ஒரு 4G டாக்குமெண்ட் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இன்றைக்கி எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டாங்க, எந்த எம்எல்ஏ பேச மாட்டாங்க, ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ இது ஒரு குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்குது. அதனால் நீ எதை உணர் பண்ணு, நம்மளுக்குள்ளே அமைக்கலவா தீர்த்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த கும்பல்கிட்டேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கிங்க பொதுமக்களை, உங்களால் தான் சொல்லுவேன். நீங்கள் அரசு ஊழியர்கள் சம்பளம், நான் இந்த ஒரு நிகழ்வு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், புதுச்சேரி அரசியலில் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணணுன்றதை அடுத்து நீங்களே முடிவு பண்ணுங்கள். என்னென்னா ரங்கசாமி அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கிறாரு காங்கிரஸ்லே, அதே காங்கிரஸ் கட்சியில் மத்திய அமைச்சராகிறார் நாராயணசாமி. நாராயணசாமியோடய கேரக்டர் தான் சொல்லிடுறேன், சண்முக ஐயாவை நீ அண்ணாண்ணா நீ அண்ணாண்ணா நீ அண்ணாண்ணான்னு பார்த்து அவர் ஒழிச்சு அழுவு விட்டு ஜெயித்தார் நாராயணசாமி, சந்தோஷம். கண்ணன் அவர்களை நீ அண்ணாண்ணா நீ அண்ணாண்ணா நீ போட்டார், அழிஷார் ஒழிச்சார் ஜெயித்தார் ரங்கசாமி நாராயணசாமி, சந்தோஷம். ரங்கசாமிட்ட வந்தார், நீ அண்ணாண்ணா போட்டார், ஜெயிச்சிட்டாரு நாராயணசாமி. இப்படியே சண்டை போட்டிருந்த ஒரு ஆளுக்கு சண்டை போடுறதுக்கு ஆளே இல்லைன்னா இப்போ கவர்னர்கிட்ட போயிட்டார். ஆக்சுவலாக கவர்னர் முதலமைச்சரும் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே அரசியல் பண்ண வேண்டிய திரு ரங்கசாமி அவர்கள் அவர் சைலண்டாகிறதுனால இவர் வேறு ஒரு கோணத்தில் பண்ணி காட்டுறாரு. அதில் இதில் தோற்றுடுவார் கவர்னர்கிட்ட நாராயணசாமி தோற்றுடுவார். அது ஏன் காரணம் அப்படின்னா நியாயம்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது, இறைநிலைன்னு ஒன்று இருக்குது, அது கடைசியில் அது அதனுடைய வேலையை காட்டும். நான் என்னென்னு சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நாராயணசாமி பண்ண ஒரு பெரிய அநீதி என்னென்னா, இதே மக்களுக்காக ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருந்துட்டு ஃபண்டு வரணுங்க, எங்கேருந்து வரணும், மத்திய அரசுலேருந்து தான் வரணும். இந்த ரங்கசாமி அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கவுண்டர் வைக்கிறார். எப்படி வைக்கிறாங்க ரெண்டு பேர்னா, மக்களுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து 2007 முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஒன்று நம்மளை வந்து மாநிலம்னு வச்சுருந்தா ஒரு 41% வரணும் நம்மளுக்கு, 100 ரூபாய் 41 ரூபா இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான், 100 ரூபாய்க்கு 41 ரூபா ஸ்டேட்னு வச்சிங்களேன். யூனியன் டெரிட்டரினா நமக்கு வந்து ஒரு 70% அப்ராக்சிமேட் 70% நம்மளுக்கு 30% வந்து திருப்பி கட்டணும். 1 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா 70 லட்சரூபா நம்ம கட்டத்தவில் 30 லட்சம் கட்டணும். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இந்த ரெண்டும் கட்டானா என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூனியன் டெரிட்டரியிலும் நம்ம இல்லை, மாநிலத்திலும் இல்லை, நம்மளுக்கும் ஒரு தனிக்கணக்குன்னு ஒன்று அக்கௌண்ட் ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி வச்சது வேலை இதை யார் செஞ்சால் தந்திரமா அப்படின்னா, இதே அதிகாரிகள் இந்தி பேசுகிற அதிகாரிகள்லாம் வச்சு நாராயணசாமி தந்திரமாக இந்த மாநிலத்துக்கு எதிராக ரங்கசாமி ஒழிக்கணும், பொருளாதார ரீதியில் நெருக்கடி கொடுத்துட்டா எதுவுமே இயங்காத அரசுங்கன்னு பழிவாங்க செய்தவர் இந்த நாராயணசாமி. இதை விட உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் வந்து நேரில் விளக்குறேன். இதை செய்தது அவர். இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பதிலாக பழி வாங்கிறதுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இவர் கவர்னர் கட்டாரியான்னு சொல்லி அவரும் துணிச்சலாக போயின்னு வந்துருந்தார். அவர் இவங்க ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா,
இந்து மதத்துடைய அந்த ஒரு காஞ்சி காமக்கூடிய பீடாதிபதியோடைய அந்த ஒரு ஒரு மர்டர் கேஸ் ஒன்று பாண்டிச்சேரி அரசு நடத்திருந்துச்சு. அது இங்கே லோயர் கோர்ட்டில் இங்கே முடிஞ்சிது, பாண்டிச்சேரி கோர்ட்டில். இந்த கோர்ட்டிலேருந்து அப்பீலுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகணும், ஹைகோர்ட்டுக்கு போகாமே இங்கே இது வந்து முயற்சி பண்ணவே இல்லை. அதே அதே லெவலில் நிறுத்திட்டாங்க, அது ஒரு லெவலில் முடிஞ்சு போச்சு. அந்த ஹைகோர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு அரசு ஒப்புதல் வேணும். அரசு ஒப்புதல்னால் முதலமைச்சரும் கையெழுத்து போடணும், கவர்னரும் போடணும். அது கவர்னர் முக்கியமாக கையெழுத்து போடணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, என்ஆர் காங்கிரஸ் பீரியடில் இவரை வீட்டுக்கு அனுப்பணும்ட்டு என்ன சொன்னால் பிஜேபிக்கு கோபம் வரும், இல்லை பிஜேபி சம்மந்தமாக அது ஒரு இந்துத்துவம் அப்படி இப்படி ஏதாவது சொல்லி விடணுமேன்றதுக்காக 10/11 பேப்பரில் போய் கையெழுத்து வாங்குறாங்க. என்னென்னு இதுக்கு வந்து கோயில் அப்பீலுக்கு போகலாம், இந்த கேஸு காஞ்சி காமக்கோடி கேஸு வந்து அப்பீலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்ட உடனே டோட்டலாக இதன் பேரில் நடவடிக்கை எடுக்கிறதா வந்து கட்டாரியா வெளியே போகிறார். பழி ரங்கசாமி நாராயணசாமி இதுமாரி இவங்க நிறைய இன்சிடென்ட் நிறைய ஒருத்தர் ஒருத்தர் கூட்டிக்கு போட்டு 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 அப்படியே விட்டுருங்க. அவங்க ரெண்டு பேரும் முதலமைச்சராக இருந்துட்டாங்க, ரெண்டு பேரும் சாதனை பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ நேரடியாக பொருளாதார சிக்கல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சம்பளம் போடாமல் இருக்குதே, அதுக்கு யார் பொறுப்பெடுக்கும் சொல்லுங்கள். அதுக்கு சொல்லுங்கள், இது கவர்னரா, இது கவர்னரா? படித்தவர்களே, பண்பாளர்களே, அரசு ஊழியர்களே, நல்ல ஒரு மனசாட்சி உள்ளவங்க, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, அது எந்த மதமாக இருந்தாருன்னா தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க கேட்குறேன், இந்த பொருளாதார சிக்கலை எப்படிங்க கவர்னர் தீக்கணும்னு இவ்வளோ பச்சை புழுவை நாராயணசாமி ஒரு இன்னொரு புழுவை புழுகிறாரு, அதுக்கு இங்கே முட்டுக் கொடுக்குறது கட்சிக்கு ரெண்டு பேர் பின்னாடி போகிறாங்க. அதனால் அரசு ஊழியர்களே, உங்களுக்கு மரியாதையோடு கண்ணியத்தோடு நடத்த போகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. அதனால் ஒவ்வொரு அரசு ஊழியரும் இதில் முடிவாருங்க, உறுதியாக இருங்க. சம்பளம் கிடைக்கப்பட வேண்டியவங்களாம் என்ன தீர்க்கப்பட முடியுமோ நியாயமாக பண்ணும் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வரும் பட்சத்தில். இதை இவங்க இடியாப்பு சிக்கல் பண்ணிட்டாங்க, இவங்களால் தீர்க்க முடியாது. இருக்கிறவரையும் கொரோனா பஜனையை பாடிட்டு இந்த ஆட்சி காலையும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க, எல்லோரும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதுக்கான மருந்து என்னவோ அதை எடுத்துங்க. ஹோமியோபதியில் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்ஹேல் பண்ணுங்கள். அதாவது இது வாட் என்ன, அது சுவாசத்துக்காக நம்ம வந்து இது வேது பிடிக்கிறது, அது செய்யுங்க, அதெல்லாம் நல்லது. கடுக்காய் பொடி சாப்பிடுங்க, வேப்பிலை கொழுந்த வாரத்துக்கு ஒரு நாள் நேரடியாக கொழுந்தையாக கழுவிட்டு சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் கொரோனா ஒன்றும் பண்ணாது, பொதுமக்களாகிய உங்களையும் நீங்கள் காப்பாற்றுங்க. அது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கட்சியில் நாராயணசாமி தன்னை வளர்த்த குருவையும் போட்டு தள்ளிட்டார். போட்டு தள்ளிட்டார்னு அப்படி வச்சுக்கோங்க, இந்த சென்டென்ஸ் இப்படி வச்சுங்க, அதுக்காக வச்சுங்க. போட்டு தள்ளிட்டார் தன்னை நம்பிய அதிதீவிர தொண்டன் பாண்டியனையும் போட்டு தள்ளிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இது என்ன படுத்த விட்டாருன்னு நான் அரசியல் கூட்டத்தெலாம் பேசும்போது நான் சரியாக விவரமாக விளக்குறேன். இன்றைக்கி அந்த நண்பனின் பாண்டியனுடைய நினைவு நாள், அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.